எல்லாருக்கும் யதார்த்தமான ஒரு கேள்விகள் இருக்கும் அதே மாதிரி தான் ஒரு பாடசாலை படிக்கிற கூடிய ஒரு குழந்தைக்கு ஒரு கேள்வி இருந்தது பகவான் சொன்னார் பகவான் சொன்னார் எல்லா விஷயங்கள்லேயும் ஒரு விதமான துக்கங்கள் இருக்கும் ஒரு விதமான சந்தோஷங்கள் இருக்கும் துக்கம் இருக்கும் இருக்கும்பொழுது நம்ம வந்து வாழ்க்கையில் ஒரு பெரிய தப்பு பண்ணிவிட்டோமோ ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு மன சோர்வடைவோம் சந்தோஷமாக இருக்கும்போது ஆனந்தத்தை பெறக்கூடியதாக வந்துட்டு இருப்போம் அதனால் துக்கமும் சந்தோஷமும் கலந்து தான் வாழ்க்கை அப்படிங்கிறத சொன்னார் அப்போது அவர் கேட்டார் சுவாமி துக்கமாக இருக்கும் பொழுது நிறையா பேர் சுவாமியை வந்து சுவாமியே இல்லைன்னு சொல்கிறாளே சந்தோஷமாக இருக்கும்பொழுது எல்லாத்தையும் அவ கடைபிடிக்கிறாளே ஸோ இதற்கு பற்றி உங்களை அர்த்தத்தை சொல்லுங்கோ அப்படின்னு சொன்ன உடனே அவர் ரொம்ப அழகாக இந்த மந்திரத்தை சொல்லி சொல்லியிருக்கார் பகவது லௌக்கிக பகவத்தோ லௌக்கிக சமஸ்யானாம் சமாதானாம் சமாதான்தோ அத்தியாத்மிக திருஷ்யவா அப்படின்னு சொல்லியிருக்கார் என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் காமனான சொல்யூஷன் ஒன்று தான் பகவத்து பகவான் அதாவது கடவுள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கடவுள் அப்போது துக்கத்துக்கு கடவுள் நீங்கள் பாருங்களேன் சந்தோஷமாக இருக்கும்போது மட்டும் கடவுள்னா நம்ம கிருஷ்ண பகவான் பார்த்துட்டோம்னா சந்தோஷமாக இருக்காது அவரை மட்டும் கடவுளாக நம்ம எடுத்துட்டு இல்லை எவ்வளோ வருத்தப்பட்டார் ராமபாலன் அவரையும் பகவானாக எடுத்துகிட்டு இருக்கோம் இல்லையா மனுஷ பிறவி எடுத்து அவ்வளோ வருத்தப்பட்டார் அவரையும் பகவானாக எடுத்துகிட்டு இருக்கோம் நம்ம கிருஷ்ணர் வந்து அவ்வளோ சௌக்கியமாக சந்தோஷமாக ஜாலியாக இருந்தார்னு நினச்சின்னு இருக்கோம் கிடையாது பிறந்ததே எங்கே பிறந்திருக்கார் பிறந்து தன்னுடைய இருந்து அவர் வந்திருக்கார் சிறையிலிருந்து வந்திருக்கார் ஆனால் அவரை நம்ம ரொம்ப ஜாலியாக எடுத்துகிட்டு இருக்கோம் அதே மாதிரி பிரகலாத சரித்திரம் நீங்கள் பார்த்துருப்பேர் பெத்த அப்பாவே அந்த குழந்தையை போட்டு அந்த பாடுபடுத்தியிருக்கார் கொள்றதுக்கு கூட தயார் அந்த குழந்தைக்கு எவ்வளோ துக்கமாக இருக்கும் எவ்வளோ துக்கமாக இருக்கும் ஆனால் ஹரிநாமத்தை விட்டானா கிடையவே கிடையாது பக்தியை விடவே கிடையாது பக்தியை விடவே கிடையாது என்றைக்கோ இன்றைக்கி ஒரு காரியம் நடக்கலை அந்த காரியம் நடக்கலை சுவாமி இல்லை இப்படியெல்லாம் மனசு தோணும் அப்படி கிடையாது அந்த கஷ்டத்துக்கு கூட சொல்யூஷன் என்னன்னு கேட்டலன்னா பகவான் தான் கஷ்டத்துக்கு கூட சொல்யூஷன் பகவான் தான் ரோடு தெரியாத இருக்கிறவா இந்த ரூட்டை சொல்லி கொடுத்தாலும் வேறு ரூட்டில் நம்ம போடுவோம் ஆஹா இந்த ரூட் இல்லை அவர் அப்போவே ரைட்டு சொன்னார் இல்லையா லெஃப்ட் சொன்னார் இல்லையான்ற நம்ம யோசனை வரும் இல்லையா அந்த மாதிரி தான் சில நேரங்களில் மனசு அப்படி இருக்கும் கவலைப்படாதீங்க பக்தி மட்டும்தான் சொல்யூஷன் அப்படின்னு ரொம்ப அழகாக அந்த குரு பகவான் குரு வந்து சொல்கிற சிஷ்யருக்கு ஒரே சந்தோஷமாயிடுது அப்போது துக்கத்தில் இருந்தாலும் பகவானை மாறலாம் அதுதான் ராமவீரன் சந்தோஷமும் துக்கமும் கலந்தது தான் எல்லாமே அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரிய மகிழ்ச்சி கிடச்சு ஆஹா பரவாயில்ல நம்ம வாழ்க்கையில் எல்லாமே பகவான் தான் எல்லா காமனான சொல்யூஷனுக்கும் பகவான் மட்டும்தான் அப்படிங்கிறத இந்த மந்திரமும் குருவும் சொன்னதில் இந்த சிஷ்யருக்கு ரொம்ப புரிஞ்சுருத்தோ இன்னைக்கு குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருந்துருக்கு இறைவனுடைய பகவான் ஸ்மரணை யாரெல்லாம் பண்ணுறாலோ அவளுக்கு எல்லா துக்கங்களும் போகும் அப்படிங்கிறத இந்த க்ஷணத்தில் நம்ம தெரிஞ்சுக்க முடியறது